ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनचलाकया सत्सुरोन्मीलितां येन तस्मै श्रीगुरुवे नमः। नमां विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेतान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण। பக்தர்கள் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் ரிதுராஷ்டிரின் துறவு. இந்த அத்தியாயம் வந்து கொஞ்சம் நமக்கெல்லாம் ஏற்றுக்கொள்றது கடினமான ஒரு அத்தியாயம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தத்துடைய 13வது அத்தியாயம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா உபதேசங்கள் அப்படி ஷார்ப்பா இருக்கு. ரிதுரனுடைய உபதேசங்கள் ரொம்ப கூர்மையான ஈட்டி போல இருக்கு. அதனால கொஞ்சம் கஷ்டம்தான், ஏற்றுக்கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்படிலாம் இருக்கணுமான்னு தோணும். சரி, என்ன என்னதான் சொல்லியிருக்கு விதுரர், என்ன சொல்றாங்க பிரபுபாதர், என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க, இதை நம்ம நடைமுறையில நம்ம என்ன செய்ய போறோம், இந்த விதுரின் உபதேசங்களை இப்ப எப்படி நம்ம பயிற்சி பண்றது. நேற்றைய வகுப்புல கிருபனா பிராமணா ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு, தீரா அதீரா தீரனுக்கும் அதீரனுக்குள்ள வேறுபாடு, இத பத்தி தெரிஞ்சிட்டோம். யார் ஒருத்தர் வந்து புலன்பத்துல கவனம் செலுத்தாம, யார் ஒருவர் ஆன்ம விஞ்ஞானத்துல கவனம் செலுத்துறாரோ அவரு பிராமணா. யார் ஒருவர் புலன்பத்துல கவனம் செலுத்துறாரோ, யார் ஒருவர் ஆன்மா பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வம் காமிக்கிறது இல்லையோ அவரு கிருபனா. தீரன், யார் ஒருவர் ஆத்ம விஞ்ஞானத்தை அறிந்து வச்சிருக்கிறாரோ, தீர தத்ரன முக்கியதி தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீர தத்ரன முக்கியதி. உடல் பெற்ற ஆத்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல மரணத்தின் போது வேறு சரீரத்துக்கு மாறும். இது போன்ற மாற்றத்தால் திகைப்படையாதவன், இது போன்ற உடல் மாற்றங்களால் திகைப்படையாதவனே தீரன் என்று அழைக்கும். அப்ப அதீரன்னா இந்த மாற்றங்களால பாதிப்படைய, அதுக்கு நேர் ஆப்போசிட். அதீரன்னா இந்த மாதிரி மாற்றங்களால் பாதிப்படைய. அப்போ ஒருத்தர் பிராமணரா இருக்கிறதோ தீரன் ஆகிறதோ அவங்க எங்க வேணாலும் இருக்கலாம், அவங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கலாம், இல்ல ஒருத்தர் குடும்பஸ்தனாகவோ சன்னியாசியாகவோ அல்லது பிரம்மச்சாரியாகவோ அல்லது இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றவராகவோ அல்லது அவர் ஒரு பிராமண குலத்திலேயோ சூதர குல எந்த குலத்துல பிறந்திருந்தாலும், அவர் எந்த வர்ணத்தை சார்ந்திருந்தாலும், அவர் எந்த ஆசிரமத்தை சார்ந்திருந்தாலும், சரியான பயிற்சியின் மூலமாக அவரு பிராமணனாகவும் தீரனாகவும் ஆக முடியும். எங்க இருந்து கிருப்பனாங்கிற ஸ்டேஜ்ல இருந்து பிராமணாங்கிற ஸ்டேஜ், அதீரங்கிற நிலையிலிருந்து தீரங்கிற நிலை. இப்ப மகாபாரதத்திலே பார்ப்போமே, மகாபாரதத்துல ரெண்டு விதமான நபர்கள், ஒருத்தர் வந்து திருதராஷ்டிரர், இன்னொன்னு யுதிஷ்டிரா. திருதராஷ்டிரா யுதிஷ்டிரா, திருதராஷ்டிரர் எப்படி இருக்காரு, அதீரன், யுதிஷ்டிரர் தீரன். திருதராஷ்டிரர் சத்திரிய குலத்துல பிறந்திருந்தாலும் அவருக்கு வந்து அந்த உயர்ந்த குல பிறப்புனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த சத்திரிய குலத்துல உயர்ந்த குலத்துல பிறந்ததுனால அவருக்கு அந்த ராஜ வாழ்க்கை அனுபவிக்கணும், புலன்பு அனுபவிக்கணும்,
பௌதிக பற்றுதல், பதவி, பெயர், புகழ், தனக்கு அப்புறம் தன் மகனை அதை அனுபவிக்கணும், இதுதான் கிருபனா. யுதிஷ்டிரமாரா சத்திரிய குலத்துல பிறந்திருந்தாலும் அவர் வந்து ராஜ ரிஷி. அவர் என்ன பண்ணாங்க, அவர் பகவானுடைய சேவைக்காக எல்லாம் ஏத்துக்கிட்டார். அவருக்கும் பதவி இருந்தது, யுதிஷ்டருக்கும் பதவி கொடுக்கப்பட்டது, அவருக்கும் புகழ் இருந்தது, அதெல்லாம் அவர் விரும்பாமலே வந்தது. திருதராஷ்டிரர் விரும்பினாரு, அதை அடைய முயற்சி பண்ணாரு. யுதிஷ்டிரர் விரும்பல, அதை அடைய முயற்சி பண்ணல. பகவானுடைய அனுகிரகத்தினால கிடைச்சது. பகவானுடைய அனுகிரகத்தினால கிடைத்ததுனால யுதிஷ்டிரர் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டார், பகவானுடைய கருணையாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அந்த பதவி, பெயர், புகழ் இதையெல்லாம் எப்படி நான் கிருஷ்ணனுடைய சேவைக்காக அர்ப்பணிக்கிறது, கிருஷ்ணாவுடைய சேவைக்காக எப்படி அர்ப்பணிக்கிறது. அவர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, யுதிஷ்டிரர் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மா, அதனாலதான் அவர் தீரன். சரி, அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இங்க ரெண்டு விதமான நபர்களை பத்தி சொல்றாங்க, நராத்தமா நரோத்தமா. நராத்தமா நராத்தமானு, நராத்தமா நிலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, நரோத்தமா நிலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. சரி, அப்ப நராத்தமா யாரு, நரோத்தமா யாரு? சரி, நராத்தமாங்கிற வேர்டு எங்க கேள்விப்பட்டிருக்கோம், பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். நராத்தமாங்கிற வார்த்தையை நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்கோம், பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். செல்வி மாதாஜி, யோகினி மாதாஜி, எலிலேஸ்வரி மாதாஜி இவங்க எல்லாம் சொல்லிடுவாங்களே, சொல்லாதவங்க யார்ட்டே கேப்பமா ட்ரை பண்றாங்களான்னு பார்ப்போம். இங்க பக்தி சாஸ்திரி படிச்சவங்க கேட்டா சொல்லிடுவாங்க, பக்தி சாஸ்திரி படிக்காதவங்க கிட்ட கேட்போதா கண்டுபிடிக்கலாம் யாருக்கு தெரியும். ஓகே, பகவத்கீதை படிச்சு முடிச்சவங்களுக்கு தெரியும். இந்த இங்க பாரு, எல்லாரும் மாதிரி போட்டாங்க இவங்க, பரவாயில்ல, எனக்கு பர்ஸ்ல அமைச்சிருந்துருக்கலாம். சரி, பரவாயில்ல. ஏழாம் அத்தியாயத்துல சொல்லியிருக்கு எழிலடிசி மாதாஜி, ஏழாம் அத்தியாயத்துல எங்க சொல்லியிருக்கு நராத்தமாங்கிற வேர்டு? பதினைந்தாவது ஸ்லோகம், அரக்ஷணா பிரபு, பதினைந்தாவது ஸ்லோகத்துல. தீம் ஸ்லோகம், என்ன ஸ்லோகம் அது? நாமாம் துஷ்கிருதேனோ மூடா பிரபத்யந்தே நரதமா மாயா நல்லவங்க, சுக்ருதினா நல்ல குணம் படைச்சவங்க, துஷ்கிருதினா கெட்ட குணம் படைச்சவங்க. துஷ்கிருதினா கெட்ட குணம் படைச்சவங்க, சுக்ருதினா நல்ல குணம் படைச்சவங்க. நான்கு விதமான கெட்ட குணம் படைச்சவங்க துஷ்கிருதி, மூடா, நராத்தமா, மாயா அபகிருத ஞானா, ஆசிரியம் பாவம் ஆசிரிதா. மூடர்கள் யாரு? இங்க கிருஷ்ணர் மூடான்னு சொல்றாங்க, கழுத மாதிரி உழைச்சுட்டே இருக்க, எதுக்குமே நேரம் இல்ல, கோயிலுக்கு வர நேரம் இல்ல, பாகவதம் படிக்க நேரம் இல்ல, பக்தர் சங்கத்துக்கு வர நேரம் இல்ல, ஏன் குடும்பத்தை பார்க்க கூட நேரம் இல்லைன்னு. நீங்க குடும்பத்தை கூட பார்க்க முடியாம உழைக்கிறாங்க, மனைவியை பார்க்க முடியல, பிள்ளைகளை பார்க்க முடியல, அவங்களை கவனிச்சுக்க முடியல. 24x7 24 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு, அவரை தான் மூடா ஆஷன் சொல்ல. கழுதை, கழுதை என்ன பண்ணும், அது உழைச்சுக்கிட்டே இருக்கும். கழுதிக்கு தெரியல அது ஏன் கழுதைன்னு புரோபா சொல்றாரு, அந்த புல்லு கட்டு எல்லா பக்கம் இருக்கு, ஆனா அந்த டோபர் பின்னாடி, வாஷர்மேன் பின்னாடி, துணி துவைக்கிற பின்னாடி போனா அதுக்கு புல்லு கட்டு கிடைக்கும்னு நினைச்சுப்போம். அவர் என்ன பண்ணுவாரு, கழுதிக்கு மேல ஒரு கட்டைய, ஒரு குச்சியை கட்டி வச்சு இந்த குச்சியினுடைய நுனியில ஒரு கேரட்டை தொங்க விட்டுருவாரு. இந்த கழுதை என்ன பண்ணும், ஏதோ இங்க கேரட் இருக்கு அதை சாப்பிடலான்னு முன்னாடி போகும், அது கேரட்டு முன்னாடி போகும். கழுதை முன்னாடி போக போக கேரட்டு முன்னாடி போயிட்டே இருக்கு, அப்புறம் இப்படியே ஒரு வழியா ஆத்தங்கரைக்கு வந்து சேரும். அப்புறம் என்ன பண்ணுவாரு, அந்த கழுதை அவுத்து விடுவாரு, அதை கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கும். திரும்பி கழுதுக்கு முன்னாடி ஒரு கேரட்டை தொங்க விடுவாரு, அந்த கழுதை அந்த கேரட்டை பிடிக்க போகும், வீட்டுக்கு வந்து சேரும். இப்படிதான் வாழ்க்கை, இவங்களை தான் மூடா. உழைப்புக்கு கிருஷ்ணர் எதிரியே இல்லை, கிருஷ்ணா வந்து சோம்பேறிகளை உருவாக்கல, உழைக்கணும் கிருஷ்ணருக்காக உழைக்கணும், கிருஷ்ணருக்காக உழைக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும். பழைய சினிமா பாட்டு ஒண்ணு இருக்கு, ஓடி ஓடி உழைக்கணும், கிருஷ்ணருக்காக கொடுக்கணும், ஹரே கிருஷ்ணா ஜெபிக்கணும், பகவான்கிட்ட திரும்ப போகணும்.
இதுதான் நம்ம பாட்டு. கிருஷ்ணருக்காக உழைக்கலாம், கிருஷ்ணருக்காக உழைக்கிறதுனால எனக்கு செயல் வினை கிடையாது, இல்லாட்டி நான் செயல் வினையில மாட்டின்றுவேன். யஜாத்தா கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சாரம். விஷ்ணுவோட திருப்திக்காக செயலாற்றுவாங்க, செயல் வினையில் தப்பிச்சுக்கிறாங்க, அப்படி செய்யாதவங்க அதுல மாட்டிக்கிறாங்க. சரி, அப்புறம் என்ன நடந்தது? இந்த மூடர்கள் இப்படி உழைச்சுட்டே இருக்காங்க இல்லையா, எதுக்குமே நேரம் இல்ல. அவங்க ஒரு தத்துவம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த மூடர்கள் கடினமா உழைக்கிறவங்களுடைய தத்துவம் என்னது யாருக்கு தெரியும்? கடினமா உழைக்கிறவங்க ஒரு தத்துவம் வச்சிருப்பாங்க. இங்க யோகினி மாதாஜி கை தூக்கியிருக்கா, சொல்லுங்க மாதாஜி. செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம். நீங்க கோயிலுக்கெல்லாம் ஏங்க போறீங்க? நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்க வேலையை நீங்க நேசிங்க, உங்க வேலையை நீங்க செய்யுங்க, அதுதாங்க தெய்வம், அதுதான் தெய்வம். கடவுள்லாம் ஒன்றும் இல்லை, அவன் கடமையை ஒழுங்கா செய். இந்தியால கூட ஒரு சாமியார் இருந்தார், ஒரு சாது, ரொம்ப புகழ்பெற்ற சாது. அந்த சாது என்ன சொன்னாரு? விளிமின் எலிமின் கருதிய கருமம் கைகூடும் மாதிரி உழைமின், உழைச்சிக்கிட்டே இருங்க, அவங்க கர்மம் தீர்ற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருங்க. அதெல்லாம் தத்துவம். அந்த சாது என்ன பண்ணாரு? அவர் ஒரு தத்துவத்தை உருவாக்குனார், ரொம்ப புகழ்பெற்ற சாது அவர் இந்தியால. அவர் வந்து அமெரிக்கால பேசும்போது அரை மணி நேரம் கை தட்டினாங்க. அந்த சாது அமெரிக்கால பேசும்போது அரை மணி நேரம் கை தட்டிருக்காங்க. ஆனா எவ்வளவு பேர் நம்முடைய கலாச்சாரத்தை ஏத்துக்கிட்டாங்கிறத கேள்விக்குறி. அது ரெண்டாவது. அப்ப அவருடைய தத்துவம் என்னன்னா, உழைச்சுக்கிட்டே இருங்க, உங்க கர்மா தீர்ற வரைக்கும் உழைங்க. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? கர்மா தீரணும், நீ பக்தி பண்ணணும்னு சொல்லுது. கர்மாதி நிர்தகதி கிந்துச்ச பக்தி பாஜா. இதுதான் ஒரு பக்தனுக்கும் ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது, பக்தர் அல்லாத ஒரு சாது, பக்தர் அல்லாத ஒரு சாதுவுக்கும் பக்தி பாதை பின்பற்ற சாதுவுக்கும் உள்ள வித்தியாசம். பக்தி மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சாதுவுக்கும் பக்தர் அல்லாத ஒரு சாதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, பக்தி இல்லாத சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க? நான் நிறைய அவருடைய புஸ்தகம்லாம் படிச்சிருக்கேன். வீர இளைஞர்களே, நமது தாய் நாடு நமது தாயகம் அப்படின்னு அவங்க வந்து உணர்ச்சியை தூண்டுற மாதிரி இருக்கும். ஆனா அங்க என்ன ஆச்சு கடைசியில? நான் இந்த உடல் அப்படின்னு ஆயிடுச்சு. நான் எனது என்னுடையது அந்த இது போலையே, அந்த அகங்காரம் போலையே, பொய் அகங்காரம். அதனால அவர் என்ன சொல்றாரு? பிரபுபால் கூட ஒரு உபன்யாசம் சொன்னார், பிரபுபால் லெக்சர் என்ன சொன்னாரு? அந்த சாமிஜி சொன்னாரு, இளைஞர்களே ஃபுட்பால் விளையாடுங்க, பகவத்கீதையில அப்புறம் படிக்கலாம். நீங்க நல்லா விளையாண்டு உங்க தேகத்தை வந்து நீங்க உங்களுடைய இது பயிற்சி விளையாட்டு இதெல்லாம் இருக்கணும், அப்புறம் பகவத்கீதை படிக்கலாம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? கௌமாரம் ஆக்கிறது பிரஜான் தர்மான் பாகம். அஞ்சு வயசுல இருந்தே ஒருத்துக்கு பாகவத தர்மம் சொல்லி தரணும். அஞ்சு வயசுல இருந்தே. அதனால என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு உலகத்துல இந்த தத்துவங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. உழைக்கிறத செய்யற தொழில் தான் தெய்வம், உங்க கடமையை நீங்க உழைச்சுக்கிட்டே இருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களதான் கிருஷ்ணா மூடா அப்படின்னு சொல்ற. இல்ல பிரபுபாட்டு கேட்டாங்க, பிரபுபாத் சுவாமிஜி நீங்க இந்த மாதிரி ஃபூல்ஸ் ராஸ்கல்லாம் திட்டுறீங்களே, ஃபூல்ஸ் ராஸ்கல் நீங்க இப்படி எல்லாம் திட்டுறீங்களே. அதுக்கு பிரபுபாத் சொன்னாரு, இது என்னுடைய வார்த்தையில பகவத்கீதையில இருக்கு அப்படின்னா. இது நான் சொல்லல, கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில இருக்கு. மூடா ராஸ்கல், யாரு மூடா சொல்றாரு? இந்த மாதிரி உள்ளவர்கள் அவர் சொன்னதுல ரிப்பீட் பண்ணல. அது பிரபுபார் சொல்லலாம், அவருக்கு பியூரிட்டி இருக்கு, அவர்கிட்ட தூய்மை இருக்கு. இனி ஒண்ணு, அவர் கருணையினால சொல்றாரு. இப்ப நான் ஒருத்தனை பார்த்து முட்டாள்னு சொன்னா எனக்கு அகங்காரம், பிரபுபாதர் ஒருத்தர் பார்த்து முட்டாள்னு சொல்றாருன்னா அவர் கருணையினால சொல்றாரு, இந்த முட்டாள்கள் இப்படி இருக்காங்களே. ஆச்சாரியர் திட்டுறது கருணை, ஆச்சாரியர் திட்டல, அவர் கருணையினால சொல்றாரு. நான் ஒருத்தர் திட்டினா அதுக்கு பேர் அகங்காரம். பிரபுபாதர் வந்து முட்டாள்கள் அயோக்கியர்கள் சொல்றாரு, நான் சொன்னேன்னா நானும் பிரபுபாதர் ஒன்னாயிட முடியாது. பிரபுபாதர் ஏன் சொன்னாரு? அவர் இரக்கத்தினால சொன்னார், கருணையினால சொன்னார்.
பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு மூடா அப்படின்னா கருணையினால சொல்றாரு, இந்த மூடர்கள்லாம் என்ன புரிஞ்சுக்காம இருக்காங்களே அது இறக்கத்தினால சொல்றாரு. கிருஷ்ண ஒருத்தரை பார்த்து மூடான்னு சொன்னா மூடோயம் நாபி முட்டாள்கள் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அறிவியலிகள் அப்படின்னு சொல்றாரு, அது கருணையின் இறக்கத்தினால சொல்றாரு. மூடா நரா தமா, நரா நரா அப்படின்னா மனுஷன், நரா அப்படின்னா மனிதன், நர தமா நர தமா இந்த வேட பிரிச்சா நர தமா அப்படின்னு என்னது மனிதர்களே கீழ்நிலையான குணத்துல தமோ குணத்துல இருக்கிறோம், அறியாமை குணத்துல இருக்கிறோம், மது அருந்துவது மாவிசம் சாப்பிடுறது தகாத உறவு சூதாட்டம் மாதிரி இருள் நிறைந்த வாழ்க்கை அவங்களுக்கு, இருட்டு ரொம்ப பிடிக்கும் நரா தமிழர்களுக்கு, இருட்டு ரொம்ப பிடிக்கும், இருட்டுலதான் எல்லாம் பண்ணுவாங்க, கிளப்புக்கு போடுறது டான்ஸ் ஆடுறது சாப்பிட்றது எல்லாம் இருட்டுலதான், அதுதான் நராத்தமம். மனிதர்லேயே கடைநிலையானோம், மனிதர்லேயே கடைநிலையானவங்க நர தமா, தமா தமா மீன்ஸ் டார்க்னஸ் டார்க் இக்னரன் அறியாமை, நராத்தமான அறியாமை இருக்கு. அதுக்கு நேர் ஆப்போசிட் நரோத்தமா, நர உத்தமா, நரோ உத்தமா மனிதர்களே உத்தமமானோம், நரோத்தமா அவங்க என்ன பண்ணுவாங்க அதுதான் இங்க சொல்லியிருக்கு. நரோத்தமனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, அவங்க எப்பவுமே கிருஷ்ணாவுடைய புகழ பாடுறதையும் கேட்கறதையும் ஈடுபடுவாங்க. அதான் நம்ம ஆச்சாரியில் ஒருத்தருக்கு நரோத்தமதாஸ் தாக்குன்னு திருநாம், நரோத்தமதாஸ் தாக்கு மனிதர்களே உயர்ந்த ஆத்மா தாக்கூர் ஆச்சாரியர்களுக்கு தாக்கூர்னு பட்டவர். தாக்கூர்னா கிங், நார்த் இந்தியாவில் வந்து தாக்கூர்னு சொல்லுவாங்க, சத்திரியர்களை வந்து தாக்கூர்னு சொல்லுவாங்க, தாக்கூர் சாப். வட இந்தியாவில் போனால் இந்த நாலு வார்த்தை பழக்கத்தில் இருக்கு, இன்னைக்கு பழக்கத்தில் இருக்கு, பண்டிட்ஜி தாக்கூர் சாப் சேட்ஜி சௌத்ரிஜி சௌத்ரி. பண்டிட்ஜி அப்படின்னா பண்டிட் யார், பண்டிட் சொல்லுவாங்க சாஸ்திரம் படித்தவங்க பிராமணர், சாஸ்திரம் படித்த பிராமணர் பண்டிட் பண்டிட்ஜி, சாஸ்திரம் படித்த பிராமணன் பண்டிட் பண்டிட். ஆனா இன்னைக்கு சாஸ்திரமே படிக்காம பிராமண குலத்துல பிறந்து பண்டிட் பின்னாடி போட்டு, சாஸ்திரம் படிக்கல பிராமணனுக்கு உண்டான குணம் இல்லை அதுக்கு உண்டான தொழிலும் பண்ணல ஆனா பேர்ல மட்டும் பண்டிட்னு போட்டிருப்பாங்க, புரோஹித் பண்டிட் இந்த நேம் எல்லாம் வட இந்தியாவில் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க பேர் போட்டு அவங்க பின்னாடி புரோஹித் பண்டிட். தமிழ்நாட்டில் கூட கிருஷ்ணசாமி ஐயர், ராமகிருஷ்ண ஐயர், சிவராம கிருஷ்ண ஐயர் இப்படி பேர் வச்சிருப்பாங்க, பேருக்கு பின்னாடி ஐயர் இருக்கும் ஆனா அதுக்கு உண்டான குவாலிபிகேஷன் இருக்கா இருக்காரு, அதுக்கு உண்டான குவாலிபிகேஷன் இருக்கா தகுதி இருக்கா, அவர் சாஸ்திரம் படிச்சிருக்காரா, அவர் தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருக்காரா அப்படின்னா அது கேள்விக்குரியாரு. அதனால பண்டிட் ஜி அப்படின்னா ஸ்காலர், தாக்கூர் சாப் தாக்கூர் சாப்னா தாக்கூர்னா ரூல் பண்றவங்க பெரிய பெரிய ஜமீன்தார் அவங்கெல்லாம் தாக்கூர் சாப். ஷேட்ஜி சேட்டு அப்படின்னா வியாபாரம், அது எல்லாருக்குமே தெரியும் சேட்டு கடை சேட்டு கடையெல்லாம் பேசி பழக்கத்துல இருக்கு, சேட்டு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் கூட சேட்டுன்னு சொல்லுவோம் வியாபாரம் பண்றவங்க. அப்புறம் சௌத்ரி, சௌத்ரினா லேபர் சௌக்கிதார், சமீபத்தில் கூட பிரதம மந்திரி சொன்னா நான் சௌக்கிதார் நான் வந்து வேலைக்காரன் நான் வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நராத்தமா நராத்தமா நரோத்தமா, நராத்தமன்னா கீழ்நிலையானவன் நரோத்தமன்னா உயர்ந்தவன். சரி அப்போ இங்க விதுரனுடைய உபதேசம் என்ன, அது யாருக்காக, நராத்தமர்களை நரோத்தமர் ஆக்குறதுதான் விதுரனுடைய உபதேசத்துடைய குறிக்கோள் என்னது, நராத்தமர்களை நரோத்தமர் ஆக்கு. சரி என்ன சொன்னார் அப்படிங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு, எனவே தானாகவோ பிறரது உபதேசத்தாலோ இந்த பௌதி உலகின் துன்பத்தையும் நிலையற்ற தன்மையும் அறிந்து இதயத்தில் வாழும் பரமபுருஷனும் முழு நம்பிக்கை கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுபவரே முதல் தரமான மனிதர் ஆவார். யார் நரோத்தமர், நரோத்தமர்னா யாருன்னா வீட்டை விட்டு வெளியேற விரும்புறவங்க,
நராத்தமன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னு நினைக்க வீட்டு இந்த குடும்ப வாழ்க்கை விட்டு வெளியே போக கூடாது. நம்ம நல்லா கவனிச்சோம்னா வேதகால வாழ்க்கை எப்படி இருந்தது, வேதகால வாழ்க்கையை நல்லா கவனிச்சா நான்கு ஆசிரமத்துல மூணு ஆசிரமத்துல வீட்டுக்குள்ளேயே கிடையாது, குடும்ப வாழ்க்கையே இல்லை. பிரம்மச்சரியா ஆசிரமம் என்ன பண்ணாங்க, பிரம்மச்சரியா இருந்த போது அஞ்சு வயசுல குருகுலத்துல சேர்த்தா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் வீட்டுக்கு வர முடியாது. அஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் குருகுலத்துல படிச்சாங்க. அப்ப அங்க எங்க குடும்ப வாழ்க்கை இருக்கு, அங்க குருவுக்கு சேவை பண்ணணும், குரு பத்னிக்கு சேவை பண்ணணும், சாஸ்திரம் கத்துக்கணும், அப்படி அவங்களை ட்ரெயின் பண்ணாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த இடைப்பட்ட குறுகிய காலம் தான் குடும்ப வாழ்க்கை. எப்போ இருபத்தஞ்சுல இருந்து நாப்பத்தஞ்சு வரைக்கும், இருபத்தஞ்சுல இந்த இருபது வருஷம்தான் நம்முடைய மனித வாழ்க்கையில, நம்முடைய ஆயுள் காலத்துல நூறு வருஷத்துல இருபத்தஞ்சு வருஷம் தான் எதுக்கு கொடுத்திருந்தாங்க, குடும்ப வாழ்க்கைக்காக. அப்ப முதல் இருபத்தஞ்சு வருஷம் ஆசிரம வாழ்க்கை, பிரம்மச்சரிய வாழ்க்கை. அதுக்கப்புறம் நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது வரைக்கும் வனரப்பிரஸ்த வாழ்க்கை. கணவன் மனைவி சேர்ந்து இருக்கலாம், அவங்க புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகலாம், புனித ஸ்தலங்களில் போய் தங்கி இருக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள பிசிக்கல் கான்டாக்ட் எதுவும் இல்லை, அவங்க உடல் சார்ந்த எந்த ஒரு உறவும் இல்லை. ஐம்பதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்லி ரிட்டையர்ட். அப்ப எப்படி இருந்தது, இந்த வர்ண ஆசிரமத்துல பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனரப்பிரஸ்தன், சன்னியாசி, இந்த நாலு ஆசிரமத்துல மூணு ஆசிரமத்துல குடும்ப வாழ்க்கை கண்டிக்கப்பட்டது. ஒரே ஒரு ஆசிரமம் தான், அது ஒரு லைசன்ஸ், ஒரே ஒரு ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமத்துக்கு மட்டும் குடும்ப வாழ்க்கை. அப்ப என்ன அர்த்தம், குடும்ப பரணேனவா, குடும்ப வாழ்க்கை எம் எம் மிதுநாதி கிரகமேதி பை மருது ஸ்லோகம். இந்த கிரகம் குடும்ப வாழ்க்கை என்ன பண்ணும், அப்படியே கட்டி போட்டு நம்மள கட்டி போட்டுரும். அதனாலதான் தமிழ்ல என்ன சொல்றாங்க, கல்யாணம் ஆகாததுக்கு ஒரு கால் கட்டு போடுங்க, அவன் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்க, அவனை கட்டி வைக்கணும், கால் கட்டு போடணும். அவனுக்கு எப்படி கால் கட்டு போடுறது, நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் வந்து பெண்ணுடைய கழுத்துல தாலி கட்டுறது, மூணு முடிச்சு போடுவாங்க. அந்த பெண்ணுடைய கழுத்துல முடிச்சு போட்டாச்சுன்னா அவனுக்கு காலில் கட்டு போட்டாச்சுன்னு அர்த்தம். ஒரு பெண்ணுடைய கழுத்துல அவன் முடிச்சு போட்டானா அவன் காலில் கட்டு போட்டாச்சுன்னு அர்த்தம். இந்த முடிச்சு எங்க தொடங்குது, ஹிருதய கிரந்தி, ஹிருதயத்திலிருந்து தொடங்குது. ஒரு ஆணுக்கு பெண் மேல பற்றுதல், பெண்ணுக்கு ஆண் மேல பற்றுதல், இமீடியட்டா அவங்களுக்குள்ள பந்தம் ஏற்பட்டது. அதனாலதான் இந்த இல்லற வாழ்க்கை கட்டுண்ட வாழ்க்கை, கட்டுண்ட வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கை, மனித வாழ்க்கையே கட்டுண்ட வாழ்க்கை தான். அந்த கட்டுண்ட வாழ்க்கைக்குள்ள ஒரு கட்டுண்ட வாழ்க்கை, மனித வாழ்க்கைய இந்த ஆத்மா இது இருக்கு இல்லையா, நம்ம இந்த சரீரம் எடுத்துட்டு இருக்கோம்ல, இந்த ஆத்மாவே கட்டுண்ட ஆத்மா தான். இந்த ஆத்மா ஜெகநாத சுவாமிக்கு, இந்த ஆத்மாவே கட்டுண்ட நிலையில தான் இருக்கு. ஜடையர்க்கின் முக்கோணத்தினால ஜீவாத்மா, ஜடையர்க்கின் குணம் அப்படின்னா கட்டு கட்டுப்பட்டுருக்கு. ஜீவாத்மாவாகிய நம்ம ஜடையர்க்கின் முக்கோணத்தினால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கோம், கட்டுண்ட வாழ்க்கையில தான் இருக்கோம். இந்த கட்டுண்ட வாழ்க்கைக்கு உள்ள ஒரு கட்டுண்ட வாழ்க்கை தான் இந்த குடும்ப வாழ்க்கை, கட்டுண்ட வாழ்க்கைக்குள்ள ஒரு கட்டுண்ட வாழ்க்கை. அதனால என்ன சொல்றாரு, யார் ஒருத்தரு அவங்களா சிந்திச்சு, இல்ல மற்றவங்களை சொல்றத கேட்டு, ஒண்ணு எனக்கா தோணணும், இல்ல மத்தவங்க சொல்றத கேட்கணும், அப்படி கேட்டுட்டு இந்த வாழ்க்கை இருக்கே, இந்த மனித வாழ்க்கை, இந்த 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 பௌதிக வாழ்க்கை, இந்த பௌதிக வாழ்க்கை ரொம்ப துன்பம் நிறைந்தது, நிலையற்றது, துன்பம் நிறைந்து நிலையற்றது என்பதை புரிந்து கொண்டு இதயத்தில் வாழும் பரம புருஷனிடம் முழு நம்பிக்கை கொண்டு, முழு நம்பிக்கை கொண்டு வீட்டை விட்டு வெளியேறணும். அவள் தான் முதல் தரமான மனிதன். யாரு அந்த அதை வந்து உணர்ந்து வீட்டை விட்டு வெளியேறானோ அவர் தான் நரோத்தமா, முதல் தரமான மனிதன். கஷ்டமா தான் இருக்கும், ஏதோ பாவது கிளாஸ்ல வந்து கொஞ்ச நேரம் ஏதாவது கதை கேட்கலாம்னா வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு பதில் வழி சொல்லிட்டு இருக்காங்க. மூன்று வகையான ஆன்மீகவாதி பத்தி இங்க சொல்ற பொருளுரையில புரோபா வந்து மூணு வகையான ஆன்மீகவாதி, ஒருத்தர் தீரன், அதுக்கப்புறம் பௌதிக வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர், இன்னொரு பகவானுடைய தூய பக்தர்.
தீரன் அப்படிங்கிறவர் யாரு? தீரன் என்பவர் குடும்ப சகவாசத்தை விட்டு பிரிவதால் கலக்கமே அடையாதவர். யார் ஒருத்தர் இல்லற வாழ்க்கை விட்டு பிரியறதுனால வருத்தம் அடையிறது இல்லையோ அவர் தீரன். அதுக்கப்புறம் பௌதீக வாழ்வில் தோல்வி அடைந்ததால் துறவரம் ஏற்பவர் ரெண்டாவது. பௌதீகத்துல அடி மேல அடி வாங்கி இனி பௌதீக வாழ்க்கை வேண்டாம் பேசாம விட்டுருவோம், அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். மூணாவது ஒரு தூய பக்தர், உண்மையான பக்தர். சரி, இந்த தீரனாகிறது தான் நம்ம பகவத்கீதை. பகவத்கீதை பாகவதனுடைய குறிக்கோள் என்னது? நம்மள அட்லீஸ்ட் தீரனாவதாகும். தீரன்கிறத உயர்ந்த நிலை, அதுக்கப்புறம் தூய பக்தர். இந்த தீரனா இருக்கிறத உயர்ந்த நிலை. ஏன்னா யாரு கண்ணு முன்னாடி தனக்கு பிரியமானவங்களை இழக்கும் போது அவன் கலங்கம் அடைகிறது இல்லையோ, தன் மனைவியோ பிள்ளைகளோ கணவரோ பெற்றோரோ, நம்முடைய பெற்றோர்கள், கணவன், மனைவி, குழந்தைங்க, உற்றார், உறவினர், நண்பர்கள், இவங்க நம்மளை விட்டு பிரியும் போது கலங்கம் அடையாதவர். இல்ல அவங்களை விட்டு இவர் பிரிஞ்சு வர்றாரு, கலங்கம் அதனால அவர் கலங்கம் இல்லை, கலங்கம் அடைவதில்லை அவர், அதுல அது அதனால அவர் வந்து தொந்தரவுக்காகிறது இல்லை அப்படின்னா, கலக்கப்படுறது அவர் அவர் வந்து அதுல டிஸ்டர்ப் ஆகலைன்னா அவர் தான் தீரன். புலன்களால் வரக்கூடிய உந்துதல்களை பொறுத்து கொள்பவர், புலன்களை வந்து கட்டுப்படுத்தி இருப்பவர், அப்புறம் தன் வாழ்க்கையினுடைய உண்மையான நிலை அறிந்தவர் தான் தீரன். முதல்ல நம்ம இந்த நிலைக்காவது வரணும்னு சொல்றார் பிரபுபாதர். பிரபுபாதர் என்ன சொல்றாரு, உண்மையான எப்போ ஒருத்தர் பௌதிக வாழ்வில் தோல்வி தீரன்கிற ஸ்டேஜுக்காக ஒருத்தர் வரணும். இந்த தீரன்கிற ஸ்டேஜுக்கு வந்தாதான் அடுத்தது பக்தன்கிற ஸ்டேஜுக்கு போக முடியும். பௌதிக வாழ்வில் தோல்வி அடைந்து துறவரத்தை மேற்கொள்வது தன்னுள் பாதின் முதல் படியாகும். அடுத்தது யாரு? இந்த பௌதிக வாழ்க்கையில கஷ்டம் வந்து பேசாம விட்டுட்டு போயிடலாம், அப்படிதான் நடந்தது. யாருக்கு நடந்தது? நிறைய உதாரணம் இருக்கு. பிரபுபா இங்க சொன்னாரு, குறிப்பா இந்தியாவில உலக சரித்திரத்துல இந்தியாவில இத்தகைய தூய பக்தர்கள் உதாரண குணங்கள் பல உள்ளன. நிறைய உதாரணம் இருக்கு தீரர்களுக்கும் பௌதிக வாழ்க்கையில வந்து விட்டுட்டு போனவங்க, அது வேண்டாம் இந்த பௌதிக வாழ்க்கைய வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போனவங்க, அப்புறம் தூய பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றினவங்க நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு பாகவதத்துல அங்க மகாராஜாவுடைய சரித்திரம். அங்க மகாராஜாவுக்கு எல்லாமே இருந்தது, ராஜ்யம் இருந்தது, அழகான மனைவி, ராஜ்யம், பிரஜைகள், சொத்து சம்பத்து எல்லாமே இருக்கு, ஆயிரக்கணக்கான சேவகர்கள், மந்திரிகள், அமைச்சர்கள், ஒரு குறையும் இல்லை. ஆனா ஏன் அங்க மகாராஜ் வீட்டை விட்டு போனாரு? வேணன் மாதிரி ஒரு பையன் பிறந்த, வேணன் மாதிரி ஒரு பையன் பிறந்தாங்க. அங்க மகாராஜாவுடைய குணத்துக்கு நேர்மறை. அங்க மகாராஜா வந்து நரோத்தமா, வேணன் வந்து நராத்தமா. அங்க மகாராஜா குணம் வந்து நரோத்தமா, மனிதர்களே உத்தமமான குணம். வேண மகாராஜ குணம் நராத்தமா, மனிதர்களே கீழடியானது. அதனால தந்தைக்கும் மகனுக்கும் பொருத்தம் இல்லை. அவர் எப்படியோ இவரை திருத்தணும்னு பாக்குறார். வேணன் சிறு வயதுல இருந்தே அவன் விளையாடும் போது விளையாட்டுல தோத்து போயிட்டா அந்த பையனை கொன்னுடுவான். பையன் கூட விளையாடும் போது, யாரோ பசங்களோட விளையாடும் போது இவன் தோத்து போயிட்டான்னா, அவன் ஜெயிச்சுட்டான்னா அவனை கொன்னுடுவான். அந்த மாதிரி கொடூர குணம் படுத்தவன் வேணன். சாஸ்திரம் படிக்கல, புத்தி கிடையாது, ஆத்மீக அறிவு இல்லை, எல்லாம் மோசமான குணம் வரும். அங்க ராஜா எவ்வளவோ இவர் சரி பண்ணணும்னு பாக்குறாங்க, முடியல. பிராமணர்களை அவமதிக்கிறது, சாஸ்திரத்துக்கு புறம்பா நடந்துக்கிறது, தர்மத்தை நிராகரி எல்லா வேலையும் பண்ண. அப்ப ஒரு கட்டத்துல வேணனுக்கு என்ன தோணுச்சு, சரி அங்க மகாராஜாவுக்கு இப்ப ஏற்பட்ட பையனோடு வாழ்றதோட வீட்டை விட்டே போடல, வீட்டை விட்டு வெளியப்பட்டு. அப்ப பகவான் என்ன பண்றாரு, சில வேலையில ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். எதுக்காக? அவங்க குடும்ப வாழ்க்கைன்னு வெளியில போகணும். இப்ப திருதராசுக்கு அந்த சூழ்நிலை தான். திருதராசு எப்பயோ வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும், லேட் பண்ணிட்டாரு. திருதராசு எப்ப வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும்? துரியோதனன் மாதிரி ஒரு பையன் வந்ததுக்கு வெக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும், அது செய்யல அவர். அங்க மகாராஜ் செஞ்சத திருதராசு செய்யல. அங்க மகாராஜ் என்ன பண்ணாரு,
தன் மகனுக்கு எவ்வளவு புத்தி சொல்லி பார்த்தாரு அவன் கேட்கல, தன் மகனுக்கு எவ்வளவு அறிவுரை சொன்னாரு கேட்கல, வீட்டை மட்டும் இல்ல ராஜ்யத்தை விட்டே போயிட்டார், காட்டுக்கே போயிட்டார், காட்டுக்கே போயிட்டார். அப்புறம் என்ன நடந்தது, மக்கள்லாம் சேர்ந்து மன்னர் இல்லைன்னு சொல்லி வேணனை தூக்கி அரியாசனத்துல உட்கார வச்சார், போச்சு, திருடன் கையிலேயே சாவி போன மாதிரி கஜானா சார். அப்புறம் பிராமணர்கள் எவ்வளவு அறிவுரை சொல்றாங்க, இங்க ரெண்டு விஷயம் சொன்னாங்க, ஒருத்தன் ஒருவருந்து தானாகவோ அல்லது பிறரது உபதேசித்தாலும், ஒண்ணு எனக்கா சுய புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தியா இருக்க மற்றவங்க சொல்லி கேட்கணும், நானா கேட்கணும், எனக்கு என்ன தோணணும், நான் பண்ற தப்பு சரியில்லை, அது எப்ப எனக்கு தெரியும், எனக்கு சாஸ்திர ஞானம் இருந்தா, எனக்கு சாஸ்திர ஞானம் இருந்ததுன்னா நானாவே தெரிஞ்சுக்கலாம் நான் பண்றது சரியா தப்பா, நான் பகவத்கீதை படிக்கிறேன், பாகவதம் படிக்கிறேன், சாஸ்திரம் படிக்கிறேன், சாஸ்திரம் படிச்சுதான் எனக்கு தர்மம் தெரிஞ்சிருந்தா நானாவே என்ன திருத்திக்கலாம், எனக்கு தர்மம் தெரிஞ்சதா என்ன பண்ணலாம், நானாவே என்ன திருத்திக்கலாம், சரி எனக்கு தெரியல, எனக்கு எது தர்மம் எது அதர்மம் தெரியல, எது சரி எது தர்மம் தெரியல, அப்ப என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு வந்து எது தர்மம் எது அதர்மம் தெரியல, ஒருத்தருக்கு வந்து தான் செய்வது சரியா தப்பான்னு தெரியல, அப்ப என்ன பண்ணணும், கார்பண்ய தோசோ பிரகத சுபவா பிச்சாமித்வாம் தர்ம சமூட சேதா இஷாம் இஷாம் இஷிதம் பிரகு தன்மை சிஷ்ய ஸ்தேகம் சுவாதிமாம் தாம். கிருஷ்ணா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இது தர்மமா அதர்மமா சரியா தப்பா ரொம்ப குழம்பி போயிருக்கேன், தயவுசெய்து நீங்க எனக்கு உபதேசம் கொடுங்க, என்னை வழி நடத்துங்க, நான் உங்களை சிஷ்யனா இருக்கேன், சரணாகதி பண்ணிட்டேன். அப்போ ஒண்ணு எனக்கு தெரிஞ்சிருந்து நானா பண்ணணும், எனக்கு தெரியலையா அதை ஒத்துக்கிட்டு நான் ஒரு குருவை ஏத்துக்கணும், அந்த குரு தன்னை உணர்ந்த ஆத்மா அவர் எனக்கு வழி நடத்துவார், அவரு நரோத்தமன் நான் நராத்தமன், நான் நராத்தமாவா இருக்கேன் என்னை நரோத்தமன் ஆக்கணும், அதுக்குதான் நரோத்தமன் இருக்காரு ஆன்மீக குரு. அப்ப கிருஷ்ண அர்ஜுனன் எப்படி தன்னை அறியாமையில தன்னுடைய அறியாமை போக்குறதுக்காக பகவானை சரணாகதி பண்ணாரோ, அது போல ஒண்ணு நான் இதயத்தில் இருக்கிற பரமாத்மா உணரணும், அதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அந்த நிலையில நான் இல்லை, எனக்கு சுய 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 புத்தி இல்லை, அப்ப என்ன பண்ணணும், ஆச்சாரியனுடைய புத்தி எடுத்துக்கணும், அவர் வழி காண்பார், அவர் வழி காண்பார். அப்போ ஒருவர் ஒருத்தர் என்ன பண்ணும், ஒருத்தர் தன்னை உணரணும், அதுக்கு தன்னை உணர்ந்து செயல்பட தெரியலையா, தன்னை உணர்ந்து ஆத்மாட்டிருந்து கேட்கணும், தன்னை உணர்ந்த ஆத்மாட்டிருந்து கேட்கணும். அப்ப என்ன நடந்தது, இந்த வேணன் யார் பேச்சு கேட்க தயாரா இல்லை, ஏன்னா அவனுக்கு அறிவு இல்லை, மற்றவங்களுடைய அறிவுரை எடுத்துக்க தயாராகவும் இல்லை, மூர்க்கன், மூர்க்கனுக்கு அறிவுரை சொன்னா பிரயோஜனமே இல்லை. கடைசியில பிராமணர் கோவம் வந்து ஒரு தர்ப்புல் எடுத்து அவன் மேல போட்டான், மந்திரம் சொல்லி தர்ப்புல் எடுத்து அவன் மேல போட்டு இந்த வேணனை கொண்டுட்டாங்க. அங்க மகராஜ் என்ன பண்ணாரு, இந்த பையன் இப்படி ஒரு பையனும் வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டான்னு போயிட்டார், துறவரம் எடுத்துன்னு போயிட்டார். ஆனா திருத்ராட்சர் அதை செய்யல, துரியோதனன் பிறக்கும் போதே கெட்ட சகுனங்கள் எல்லாம், துரியோதனன் பிறக்கும் போதே ஓநாய்களும் குள்ள நெறிகள்லாம் ஊழையிடு, ஆகாசத்துல வந்து மலைகள் மழை பெய்யறது, சீலெல்லாம் மழையா பெய்யுது, பசுவோடைய மடியிலிருந்து ரத்தம் சுரக்கு பாலுக்கு பதிலா, ரொம்ப கெட்ட சகுனங்கள். அப்பவே இந்த குழந்தை வேண்டாம், ஆனா திருத்ராட்சர் கேட்கல, சரி வளர்ந்து வரும்போது அப்ப உபதேசம் அறிவு சொன்னாங்களா, அதுவும் சொல்லலை, ஏன்னா திருத்ராட்சருக்கு கூட அவன் அந்த அவனுக்கு ஆன்மீக அறிவு இல்லை, ஆனால் அந்த குழந்தைய அப்படிதான் வளர்த்தான். அதனால திருத்ராட்சர் பண்ண தப்பு என்னது, அங்க மகாராஜ் மாதிரி இவன் சொல்லி கேட்கல, அவர் வீட்டை விட்டு போயிருக்கணும், ஆனா அவர் செய்யல. சரி வயதானதுக்கு அப்புறம் தான் பண்ணாரு, அதுவும் பண்ணல, வயது ஆயிடுச்சு இன்னும் வீட்டை விட்டு போகல, அப்ப விதுரனுடைய உபதேசம் தேவையிருக்கும், அதான் விதுர. அப்போ அறியாமல் இருக்கிற மக்களை விழிப்படைய செய்வதுதான் சாதுவுடைய மிக முக்கியமான வேலை, குடும்பஸ்தர்கள் அறியாமையில் இருக்கும்போது அவங்கள வெளிப்படைய செய்யறதுதான் சாதுவுடைய முக்கியமான வேலை, அந்த விதரரை தான் பண்ணாங்க, திருத்ராட்சர் மூலமா நமக்கு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும், பௌதீகத்துல பௌதி வாழ்க்கையில் தோல்வி ஏற்படுதுன்னு என்ன அர்த்தம், நம்ம பௌதி வாழ்க்கை விட்டு போகணும்னு அர்த்தம், இதை புரிஞ்சுக்காம அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, குடும்பஸ்தர்களுக்கு தொடர்ந்து பௌதி வாழ்க்கையில் தோல்வி அடைச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அது உனக்கு தேவையில்லை, அது வேண்டாம்,
அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு ஆன்மீக குரு அணுகணும். குரு மகாராஜ், நான் என்ன முயற்சி பண்ணால் பௌதீகத்துல தோல்வி வந்துகிட்டே இருக்கு. அப்ப சொல்றாரு, வேணா விட்டுடு, நீ இதை பண்ணு, இது பண்ணாதான் உனக்கு நல்லது. பகவான் இதைத்தான் விரும்புற எதிர்பார்க்கிறாரு. நீ ஒரு திட்டம் போட்டுட்டே இருக்க, அது நடக்கலைன்னா பகவான் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. நீ ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்க, அது நடக்கலைன்னா பகவான் ஒரு திட்டம் வச்சிருக்காருன்னு அர்த்தம். ரொம்ப அழகா சொல்றாங்க. பிரபுபாதரும் தூய பக்தர், அதுல எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை. பிரபுபாத் ஒரு ஆச்சாரியர், அவர் ஒரு தூய பக்தர். ஆனா அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமா சொல்றாரு. என்ன சொல்றாரு, பிரபுபாடைய வியாபாரம் வந்து உயர்ந்த நிலையில போயிட்டு இருக்கு. இப்படி போச்சுன்னா அவர் இந்தியால முதல் தரமான பணக்காரர் ஆயிடுவார். பிரபுபாடு வியாபாரம் எப்படி போயிருந்தது, அந்த மெடிசின் வியாபாரம், ஜெகநாத சுவாமிக்கு அவர் முதல் தரமான வியாபாரி ஆயிருப்பாரு. ஆல் ஆஃப் சடன் அப்படி எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு, எல்லாமே தலைகீழ மாறி எல்லாம் நஷ்டமாயி போச்சு. வியாபாரம் போச்சு, எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஒரு நிமிஷத்துல எல்லாம் போயிடுச்சு. அப்ப பிரபுபாத் எப்படி எடுத்துட்டாரு, அது கிருஷ்ணனுடைய கருணை எடுத்து. யஷாகம் அனுகிரகணானி ஹரே தத்தனம் சனை. இது கிருஷ்ணாவுடைய கருணை. பத்தாவதுக்கு அவருடைய குருமராஜ் வந்து கனவுல சொல்லிட்டே இருக்காரு, அபயச்சரன் நீ சன்னியாசம் எடுத்துக்கோ, அபயச்சரன் சன்னியாசம் எடுத்துக்கோ, அபயச்சரன் சன்னியாசம் எடுத்துக்கோ, தள்ளி போயிட்டே இருக்கு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு சூழ்நிலை உருவாச்சு. பிரபுபார் சன்னியாசம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்தது. எப்படி, ஒரு பக்கம் வியாபாரம் எல்லாம் நஷ்டமாயிருச்சு, இனி ஒரு பக்கம் ஆன்மீக குரு கனவுல வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இனி ஒரு பக்கம் மனைவி வந்து கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, மனைவி ஒத்துழைக்கல. மனைவி என்ன பண்ணாங்க, பாகவத புஸ்தகம் எல்லாம் தூக்கி போட்டாங்க. பிரபுபாதர் இரவு பகலா உட்கார்ந்து மொழிபெயர்ப்பு செய்தது, அதெல்லாம் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, பேப்பர் காரனுக்கு போட்டாங்க. பேப்பர் காரனுக்கு போட்டு டீயும் பிஸ்கட்டும் வாங்கிட்டு எப்படி இருக்கும். பிரபுபாத் திரும்ப வந்தாங்க, பாகவதம் தேடுறாங்க, காணோம் எங்க போச்சு, எங்க எங்க எடுத்து வச்ச, அதெல்லாம் சும்மா இருந்ததுன்னு பேப்பர் காரனுக்கு போட்டு. உனக்கு நான் முக்கியமா டீ முக்கியமான்னு பிரபுபாத் கேட்டாங்க. அந்த அம்மா விளையாட்டுக்கு எனக்கு டீ தான் முக்கியம்னாங்க. பிரபுபாத் நீ முடிவு பண்ண, ரைட் ஓகே கிளம்பிடலாம். அதனால சில நேரங்கள் அது சூழ்நிலை வரும். சூழ்நிலை எப்படி வரும், பௌதிக வாழ்வில் தோல்வி அடைந்ததால் துறவரம் அப்படி நடக்கும். ஆனா பிரபுபாதர் துறவரம் ஏற்றுக்கொண்டது பௌதிகத்துல தோல்வினால் அல்ல, அப்படி ஒரு லீலை உருவானது. ஆனா சாதாரண மக்களுக்கு பௌதிகத்துல தோல்வி வரும்போது அவங்க தான் திரும்புவாங்க இந்த பக்கம். சாதாரண மக்களுக்கு பௌதிகத்துல அட்டி மேல அட்டி விழும்போது அப்பதான் திரும்புவாங்க ஆன்மீக பக்கமே. கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது திரும்பி வரமாட்டாங்க. எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன், எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லபடியா இருக்கு, பௌதிகத்துல எல்லாமே எனக்கு கிடைக்குது அப்படின்னா அவளை ஈஸியால பகவான்ட இருப்பான். அங்கங்க சில சர்க்கிள்கள் விழும்போதுதான் ஆஹா ஓ கிருஷ்ணா என்னை காப்பாத்துட்டு கையை தூக்கிடுவான். அதுதான் அடுத்து நாலு நல்லவங்களை பத்தி சொல்லியிருக்கு. சதுர்விதா பஜதேமாம் ஜனா சுக்ருதுன்னு அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷன். ஆர்த்தோ வறுமையின் கொடுமை தாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க, துயர் உற்றவர்கள் இந்த மாதிரிதான். பௌதிகத்துல அடி மேல அடி வாங்கி அவங்க பகவான்ட வந்துருவாங்க, கிருஷ்ணா என்னை காப்பாத்துங்க என்னால முடியல. ஆர்த்தோ ஜிக்யாசு கேள்வி கேட்கறவங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது, ஏன் இந்த மாதிரி நடந்தது, நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன. அர்த்தார்த்தி பொருளாதாரம் வேணும், பெயர் புகழ் பதவி, அப்புறம் ஞானி மோட்சத்துக்கான வழி என்ன, முக்தி அடைவதற்கான வழி என்ன. இவங்களை நாலு பேருமே கிருஷ்ணர் நல்லவங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க கிருஷ்ணாட்ட வந்துடுறாங்க, இவங்க கிருஷ்ணாட்ட வந்துடுறாங்க. இவங்க கிருஷ்ணாட்ட வந்துடுறதுனால இவங்களை நாலு பேருமே கிருஷ்ணா நல்லவர்னு சொல்றாங்க. யாரெல்லாம் வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி வந்து துவண்டு போய் வேற வழி இல்லாம கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு கையை தூக்குறவங்க, அப்புறம் பல்வேறு கேள்விகளை வைத்து பதில் தேடுறவங்க, ஏன் இப்படி நடக்குது, ஏன் நான் என்ன செய்யணும், மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, நான் எதை நோக்கி பிரயாணம் செய்யணும், வாழ்க்கை லட்சியம் என்ன கேள்வி கேட்கிறவங்க. அப்புறம் பௌதீகத்துல பொருளாதாரம் கிடைக்குமா அதை தேடி அதை பின்னாடி ஓடுறவங்க.
அதுக்கப்புறம் முக்தி அடைய ஆசைப்படுறவன். இவங்க நாலு பேருமே கிருஷ்ணன் நல்லவங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க பகவான்கிட்ட வந்துடுறாங்க. அப்படி அவங்க பகவான்கிட்ட வந்து ஒரு தூய பக்தருடைய சகவாசத்துல வரும்போது, அவங்க ஆன்மீக பாதையில வந்து தூய பக்தனின் சகவாசத்துல வரும்போது அவங்களுக்கு தூய பக்தி கிடைக்கும். அப்போ தீரன்ங்கிற ஸ்டேஜ் வரணும். இந்த தீரன்கிற நிலைக்கு வரணும்னா முதல்ல என்ன ஆகணும், சத்சங்கத்துக்கு வரணும். சத்சங்கத்துல வந்து பகவத் சங்கத்துல வந்து பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதால புரோபாத் புஸ்தகம் படிக்கும் போது ஆத்ம விஞ்ஞானத்தை தெரிந்து கொள்ளும் போது நான் தீரங்கிற ஸ்டேஜ் வரேன். அப்படி ஒரு படிப்படியா நான் பக்தியில முன்னேற்றாய் வரும்போது எனக்கு பௌதீகத்துல எந்த ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் அது என்னை பாதிக்காது. இன்னைக்கே பாதிக்குது, சில நேரம் பக்தர்கள் கூட பாதிப்படைஞ்சாங்க. சில நேரங்கள்ல பக்தர்களால கூட பௌதிக தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியுது. யோ பிரபு, நான் வந்து நீங்க சொன்னீங்க, நான் கோயிலுக்கு வந்தேன், பிரார்த்தனை பண்ணு, ஏகாதசி விரதம் இருந்தேன், எனக்கே இப்படி நடந்தது, அதுக்கான காரணம் என்ன, ஏன் இப்படி நடந்தது, என்னையே இப்படி பண்ணாங்க. நம்ம என்ன பாக்குறோம், தற்காலிகமான காரணத்தை பாக்குறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை விட்டுட்டோம். தற்காலிகமான காரணம் என்னது, நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்னையே இப்படி பண்ணாங்க, எனக்கே இப்படி நடந்தது, அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்னுடைய கர்ம வினை, அதனாலதான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த கர்ம வினையிலிருந்து நான் விடுபடணும்னா நான் பக்தி தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் விடுபடுவேன். எல்லாத்துக்கும் மேல இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு கிருஷ்ணர்கிட்ட தான் கிடைக்கும். கிருஷ்ணர் தான் சர்வ காரண காரணம். கிருஷ்ணா, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் உங்களை நெருங்குவதற்காக என்னை சில நேரங்களில் நீங்க துன்பத்துல ஆழ்த்துறீங்க, அது அப்படி நீங்க என்ன துன்பத்துல வைக்கும் போது நான் என்னுடைய மனம் இயல்பாக உங்ககிட்ட வருது. சௌகரியமா இருக்கும்போது மனது கிருஷ்ணரை நினைக்காது, கஷ்டம் வரும்போதுதான் மனது கிருஷ்ணாவை நினைக்கும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம், தினமும் சொல்லிட்டு இருக்கோம். இதே ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம், எப்படி உச்சரிப்போம்? சாதாரணமா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம். இதே வந்து நம்ம வீட்டுல எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இல்ல எனக்கு நெருங்கினவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்ல ஏதோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, இல்லையா ஏதோ ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்காங்க, அப்ப நம்முடைய ஜபம் எப்படி இருக்கு? ரொம்ப ஒருத்தர் ஆபத்தான நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப நம்முடைய ஜபம் எப்படி இருக்கும்? எல்லாரும் உக்காந்து காலையில எந்திரிச்சு குளிச்சு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஜபம் பண்றது எப்படி டிஃபரெண்ட் இருக்குல்ல? ரொம்ப சின்சியரா பண்ணுவாங்க பிரபு. அப்ப வந்து பயங்கர சின்சியரா இருக்கும், எப்படி பிரார்த்தனை இருக்கும், எப்படியா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வந்து. பிரச்சனைகளுக்கு மத்தியில பிரேயர் பண்றதுக்கும் பிரச்சனையே இல்லாம பிரேயர் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால கிருஷ்ணா தனது பக்தர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்குறாரு அப்படின்னா அவனை மேலும் சரணாகதி எடுத்து கொண்டு வர, அவன் மேலும் சரணாகதி பண்ணட்டும், அந்த பிரச்சனைகள் வரும்போது அவன் என்ன டிபெண்ட் பண்ணுவான், அப்படி அவன் டிபெண்ட் பண்ணும்போது நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதான் இங்க சொல்றாரு, பக்தர் ஒருவர் தான் தனியாக இல்லை என்பதை நன்றாக அறிவார், பகவான் எப்பொழுதும் அவனுடனே இருக்கின்றார், மேலும் எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் உண்மையான பக்தனை அவரால் காப்பாற்ற முடியும், எனவே ஒரு தூய பக்தனின் சகவாசத்தில் பகவானின் புனித நாமம் குணம் உருவம் நிலைகள் மற்றும் பரிவாரம் போன்றவைகளை பற்றி கேட்டும் பாடியும் வீட்டிலேயே பக்தி தொண்டை பயில வேண்டும். அப்ப குடும்பஸ்தர்கள் என்னது, குடும்பஸ்தர்கள் எப்ப வீட்டை துறக்கணும்னு இருக்கு? ஓ, அப்படின்னா குடும்பஸ்தர்கள் வீட்டை விட்டு போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டு உடனே கோயிலுக்கு வந்துட முடியாது, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை எல்லாம் வீட்டுல இருக்கு, எனக்கு குடும்ப வாழ்க்கை பிடிக்கல, அதனால நான் வந்து சன்னியாசம் பண்றேன், அது நடக்க, அது சாத்தியம் இல்லை, அது சாத்தியம் இல்லை. குடும்பஸ்தர்கள் எப்போ இல்லற வாழ்க்கையை துறக்கணும்னு, ஒரு ஒரு குடும்பஸ்தன் எப்போ தன்னுடைய இல்லற வாழ்க்கையை துறக்கணும், இல்லறத்துல கஷ்டம் வரும்போது பயந்து ஓடுறவன் இல்ல குடும்பஸ்தன். எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, அப்பவே தெரியும் இந்த குடும்ப வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், நான் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால இந்த எனக்கு மனைவி வேண்டாம், இந்த குழந்தை வேண்டாம், நான் எங்கேயாவது போயிடுறேன், அது வந்து சாஸ்திரம் பரிந்துரைக்கல, அது பரிந்துரைக்கல. எப்படி பக்குவமா வெளியே வருதுன்னு, குடும்ப வாழ்க்கையிலிருந்து எப்படி பக்குவமா வெளியே வருது, பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடி நான் குடும்பஸ்தனாயிட்டேன், நான் அப்பவே என்கிட்ட சொன்னாங்க நீங்க கல்யாணம் பண்ணாதீங்க, அந்த பிரம்மச்சாரி பிரபு படிச்சு படிச்சு சொன்னாரு நீங்க கல்யாணம் பண்ணாதீங்க, நான் கேட்கவே இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு இந்த மனைவி வேண்டாம், குழந்தை வேண்டாம், அப்படி ஏத்துக்க முடியாது. ஒன்ஸ் நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அசெப்ட் பண்ணிக்கிட்டேன்னா நான் அதை
கண்டினியூ பண்ணணும். நான் குடும்ப வாழ்க்கை ஏத்துண்டா அந்த குடும்ப வாழ்க்கையில மனைவியை பராமரிப்பதும் குழந்தைகளை பார்த்துக்கிறது என்னுடைய தர்மம். திரும்பி பிரபுபாதுதான் உதாரணம். என்ன பிரபுபா உதாரணம்? பிரபுபாதர் போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து இந்த மனைவி எனக்கு பிடிக்கல, நான் விவாகரத்து பண்ணிடலான் இருக்கேன். அப்ப அவருடைய தந்தையார் ஒரு வைஷ்ணவர், தூய பக்தர். அவர் சொன்னாங்க, இல்ல அபை, உனக்கு இந்த மனைவியை பிடிக்கலன்னா நீ கிருஷ்ணாவுடைய கருணையாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாரு. இத பிரபுபாதர் எப்ப சொல்றாரு? அவர் சன்னியாசம் எடுத்து வியாசாசனில் உட்காந்து பாகவதம் பேசிட்டு இருக்கும் போது தன் சீடர்கள் மத்தியில சொல்றாரு, இந்த மாதிரி எங்க அப்பா அன்னைக்கே சொன்னாரு, நான் போய் சொன்னேன் எனக்கு இந்த மனைவி வேண்டாம், நான் விவாகரத்து பண்ணிடலான்னு இருக்கேன். அப்ப சொன்னாரு, இல்ல அபை, அப்படி பண்ணக்கூடாது. அப்ப எனக்கு அதுல அவ்வளவு உடன்பாடு இல்லை, ஆனாலும் எங்க அப்பா சொன்னாரு, நான் செஞ்சேன். அதனாலதான் இன்னைக்கு நான் இங்க உட்காந்துருக்கேன், சன்னியாசியா உட்காந்துருக்கேன். இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நான் சன்னியாசியா உட்காந்துட்டு இருக்கேன்னா எனக்கு அப்பா இன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு. சோ பிரபுபாருடைய பணிவுனால சொல்றாரு. ஆக்சுவலி என்னன்னா, பிரபுபார் ஒரு தூய பக்தர், அவர் வாழ்க்கையில நடந்தது எல்லாமே நமக்கு பாடம் தான். அப்போ ஒரு வைஷ்ணவருடைய வார்த்தையை நம்ம எவ்வளவு பின்பற்றணும், ஒரு வைஷ்ணவருடைய வார்த்தைய எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமா பின்பற்றணுங்கிறது பிரபுபார் உதாரணம். அப்பா சொன்னாரு, ஒரு வைஷ்ணவரு அதை ஃபாலோ பண்ணணும். அதனால இன்னைக்கு பிரபுபார் அவர் ஒரு தூய பக்தி, அந்த அவருடைய கருணை நமக்கு எல்லாம் கிடைச்சு அவர் சன்னியாசம் எடுத்துட்டாரு. அதனால குடும்ப வாழ்க்கையிலேருந்து வெளியில போறதுன்னா எனக்கு குடும்பத்துல ஒரே பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு வந்துடுறேன் அர்த்தம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பிரச்சனை வந்தா இன்னைக்கு வேண்டாம், எனக்கு இந்த மனைவி வேண்டாம், இந்த கணவர் வேண்டாம். அது வந்து உண்மையான துறவு அல்ல, அது உண்மையான துறவு. உண்மையான துறவு என்னது? குடும்ப வாழ்க்கையில போன, ஆக்சுவலி உண்மையில பார்க்க போனா குடும்ப வாழ்க்கையில போகக்கூடாது. ஒரு பிரம்மச்சாரி குடும்ப வாழ்க்கையில போகக்கூடாது. ஆனா எல்லாருமே பிரம்மச்சாரியா வந்து சன்னியாசம் எடுத்துக்க முடியுமா? அதுவும் சாத்தியம் இல்லை. அப்போ ஒரு சிலர் வந்து குடும்ப வாழ்க்கையில போறாங்க. எல்லா பிரம்மச்சாரியும் குடும்ப வாழ்க்கையில போல. வேத காலத்துல எப்படி பயிற்சி இருந்தது? பிரம்மச்சாரியும் பயிற்சி கொடுத்தாங்க, அதுல ஒரு சில பிரம்மச்சாரி குரு கூடயே தங்கிக்கிட்டாங்க, நேரடியாக அவங்க பகவானுக்கு குருக்கும் சேவை பண்ணாங்க. சில பிரம்மச்சாரிகள் இல்லற வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டாங்க, அவங்க இல்லற வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டாலும் அவங்க சாஸ்திர முறைப்படி வாழ்ந்தாங்க, அவங்க கிரகஸ்த பிரம்மச்சாரியா இருக்கு. அப்ப என்ன தெரியும் அவங்களுக்கு? மனைவிட்டு எப்படி நடந்துக்கணும், உறவினர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், சமுதாயத்தில் எப்படி இருக்கணும். நான் வந்து ஒரு கிருஷ்ண பக்தனா என்னை வந்து நான் சமுதாயத்துல காமிச்சுக்கிறேன். அப்போ நான் சமுதாயத்துல நான் ஒரு கிருஷ்ண பக்தனா என்னை காமிச்சிக்கும் போது மக்கள் எல்லாரும் என்னை பார்க்கறாங்க. அப்போ நான் ஒரு உதாரணமா இருக்கணும். அப்போ நான் ஒரு ஒரு பக்தன், ஒரு பக்தன் கிரகஸ்தனாக இருக்கும் போது சமுதாயத்துக்கு ஒரு உதாரணமா இருக்கணும். பாருங்க, இப்படிதான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும். அந்த பக்தர்கள் எப்படி குடும்பம் நடத்துறாங்க, அவங்க வீட்டில் ஏதாவது சண்டை போட்டுக்கிறாங்களா, அவங்களுக்குள்ள ஈகோ இருக்கா, அவங்க எவ்வளவு விட்டு கொடுத்து போறாங்க, அவங்க எவ்வளவு பக்தி பண்றாங்க, அவங்க எப்படி குழந்தைகளுக்கு பக்தி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு குடும்பஸ்தர் ஒருவர் மற்ற குடும்பஸ்தர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல என்ன பண்ணணும், அவரு தன் மகன் குடும்ப பொறுப்புல வரும்போது அவர் விட்டு போ. இதுதான் சிஸ்டம். சிஸ்டம் என்னது? பிரம்மச்சாரிகளும் சன்னியாசிகளும் துறவர வாழ்க்கையில் இருக்க, ஆனா குடும்பஸ்தர் ஒருவர் அவர் இல்லற வாழ்க்கையில எப்படி பக்தி பண்றது எல்லாருக்கும் கத்துக் கொடுக்க முடியும். அப்ப இல்லறத்துல துறவரம் தேவை. எப்ப தேவை? அந்த இல்லறத்துக்கு ஓய்வு வரும்போது தேவை. ஆனா மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, அந்த அர்த்தத்திலேயே தர்ம அர்த்த காம மோக்ஷ அறம் பொருள் இன்பம் வீடு என்ன ஆயிடுறது, இல்லறத்தை ஏத்துக்கிட்டாங்க, பொருளாதாரம் புலனின்பம், புலனின்பத்திலேயே உட்காந்தாச்சு, அதுக்கப்புறம் மோட்சத்தை நோக்கி போல. அப்ப என்ன பண்ணணும்? குடும்பஸ்தர் ஒருவர் சாதுக்கள் இருந்து கேட்கணும், ரோபார் புஸ்தகம் படிக்கணும், தன் பற்றுதலை குடும்ப வாழ்க்கையிலிருந்து அப்படியே பகவான் மேல மாத்தணும். அதே குடும்ப வாழ்க்கை இருக்கு, குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும் ஒரு பக்தர் தன் மனைவி பிள்ளைங்க இவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாரு, அவர் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறாரு, அவரும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ற, அப்ப கிருஷ்ணருக்கு நடுவில் இருக்காரு, அதனாலதான் அது ஆசிரமம். அதுக்கப்புறம் அதுலயே இருந்துடாம அவர் அடுத்த ஸ்டேஜ், அந்த குடும்பஸ்தர்கள் அடுத்த நிலைக்கு போறாங்க. அது என்னது? அதுதான் வனரப்பிரஸ்தம். கணவன் மனைவி ரெண்டு பேரும் வனரப்பிரஸ்தம். ஒரு 50 வயதுக்கு மேல மனைவிட்டிருந்து விடுதலை. அப்ப மனைவி அந்த அம்மா என்னவாங்க, பையனுடைய பாதுகாப்புல அவங்க பக்தி தொண்டு பண்ணுவாங்க. சோ இப்படி ஒருத்தரே படிப்படியாக குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறணும், அந்த அந்த இதை வந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு.
நான் வந்து குடும்பஸ்தன் ஆயிட்டேன், எனக்கு பொறுப்புகள் இருக்கு, அது நான் வந்து உதாசீனமாவோ அல்லது பொறுப்பற்றவனாவோ அதை விட்டு வர முடியாது. அதே சமயம் என் கடமையை செய்து கொண்டு நான் என்னுடைய கிருஷ்ண உணர்வை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போ பக்தர் சங்கத்துல வந்து இது பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே பிள்ளைங்கள்லாம் தலை தூக்குன உடனே அப்படியே குடும்ப பொறுப்பை அவங்க கையில விட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம். அவங்க சொல்லுவாங்க, ஐயோ எங்களை விட்டு போறீங்களே அப்படிலாம். அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, நீங்க பாத்துக்க, எங்களுக்கு எங்க வேலை இருக்கு. என்ன பண்ணாங்க, பிரியவரத ராஜா தவம் பண்ண போயிருக்கிறாரு, சுயம்புமுனு காத்துக்கிட்டு இருக்காரு ராஜ்யத்தை விட்டுட்டு போறதுக்கு. இந்த ராஜ்யம் உலகத்தையே ஆளக்கூடியவர் சுயம்புமுனு, மனித குல தந்தை. அவர் தன் மகனுடைய வருகைக்காக காத்திருக்கிறாரு, அவருக்கு வயசாயிடுச்சு. ஆனா பிரியவர்தன் என்ன பண்ணாரு, நாரதர் கூட போய் உக்காந்துட்டு அவர் பிரம்மச்சாரி இருந்து அங்கேயே பண்ணிட்டு இருக்காரு, வரவே இல்லை, வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. பாருங்க, இவருக்கு ஆத்மீக பாதையில் அவ்வளவு ஆர்வம். குழந்தைக்கு அந்த பையன் ராஜகுமாரன், அவர் போய் இந்த இளவரசர் போய் அப்படியே நாரதருடைய கருணையினால அவர் பிரம்மச்சேரி இருந்து அவர் பகவானுடைய சேவையிலேயே, குரு சேவையிலேயே இருக்காரு. அங்க சைம்பூமனு பையன் திரும்ப வருவாரு, திரும்ப வருவாரு, நான் ரிட்டையர்ட் ஆகி போகணும்னு அவரு காத்துக்கிட்டு இருக்க. அப்புறம் கடைசியில பிரம்மதேவர்கிட்ட போய் சொல்லி பிரம்மாவும் சைம்பூமனும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க நாரதர்ட்ட. அதுக்கப்புறம் தான் இவர் திரும்ப போன. பரிஷித் மகாராஜுக்கு ஒரே ஆச்சரியம். பரிஷித் மகாராஜ் என்ன கேட்டாரு, எப்படி இது சாத்தியமாச்சு, பிரியவர்தனுக்கு பௌதிக வாழ்க்கையில துளி கூட பற்றுதல் இல்லை, அப்படி இருக்கிறவர் எப்படி பௌதிக வாழ்க்கையில போனாரு, பௌதிக வாழ்க்கையில போயிட்டு திரும்பி துறவுற வாழ்க்கையில வந்தார். ரொம்ப ஒரு அமேசிங், ரொம்ப அற்புதமான ஒரு லீலை, ரொம்ப அற்புதமான பாடம். என்ன அற்புதமான பாடம்னா, பிரியவர்தனுக்கு இல்லற வாழ்க்கையில பற்றுதலே இல்லை, ஆனா குருவுடைய கட்டளையால நாரதர் சொன்னாங்க, யாரு வந்திருக்கா, நாரதருடைய குரு வந்திருக்காரு, நாரதருடைய குருவும் தந்தையும் பிரம்மா, பிரம்மதேவரே நேர்ல வந்திருக்காங்க, இன்னொரு பக்கம் சுவாம்பூமன் வந்திருக்காங்க, இவங்க இவ்வளவு பெரிய மகாத்மாக்கள், மகாத்மாக்கள் இவங்க, இவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க பிரியவர்தன் அமைச்சு வைங்கன்னு. இப்ப நாரதர் எப்படி மறுக்க முடியும், நாரதனாலும் மறுக்க முடியாது, பிரியவர்தனாலும் மறுக்க முடியாது, அவ்வளவு பெரிய மகாத்மாக்கள் வந்து கேக்குறாங்க, இது மாதிரி சுவாம்பூமன் ரிட்டையர்ட் ஆகணுங்கிறாங்க, அவர் வந்து நிர்வாக பொறுப்புல இருந்து ஓய்வு பண்ணுங்கிறாங்க, பிரியவர்தன் அந்த பதவிக்கு போகணும். ஆனா பிரியவர்தனுக்கும் துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல அதுல. ஆனா இவங்க வந்து சொன்னதுனால அவர் அங்க போனார். அப்போ துறவர வாழ்க்கையிலிருந்து பிரியவர்தன் பௌதிக வாழ்க்கையில போனார், திரும்பி பௌதிக வாழ்க்கை துறவர வாழ்க்கையில வந்து, இது பெரிய அற்புதம். இது என்ன அற்புதம், இவர் துறவர வாழ்க்கையில இருந்தவரு இல்லற வாழ்க்கையில போனாரு, திரும்பி இல்லற வாழ்க்கையும் துறவர வாழ்க்கைக்கு வர்றாரு. அதனால அங்க பற்றின்மை தான் ரொம்ப முக்கியம். குருவுடைய அருளால பிரியவர்தனுக்கு தொழில் கூட பற்றுதல் இல்லை உலக வாழ்க்கையில, ஆனா குருவோடைய வேண்டுதலால, பிரம்மாவுடைய வேண்டுதலால அவர் அந்த பதவி ஏத்துக்கிட்டார். ஆனா அது ஏத்துக்கிட்டாலும் ஒரு கடமைக்காக தான் செஞ்சுட்டு இருந்தார், ஒரு கடமைக்காக, நான் இந்த பதவியில இவ்வளவு காலம் இருப்பேன், அதுக்கப்புறம் இதை கொடுத்து நான் போயிடுவேன். அந்த இடைப்பட்ட காலம் அந்த பொறுப்பை சிறப்பாக செய்தார் பிரியவர்தன். அதுக்கப்புறம் தன் ராஜ்யத்தை எல்லாம் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு அவர் திரும்பி வந்துட்டார். இதுதான் தூய பக்தருக்கான அடையாளம். சரி, அப்ப என்னாச்சு, இங்க மூணு விதமான நிலையில இருக்கிறவங்க ஆன்மீகவாதிகள், மூணு வகையானவங்க. ஒன்று தீரர்கள், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த பாதிப்புக்கு உட்படாதவர், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த பாதிப்புக்கு உட்படாதவர். அதனால ப்ரோபா என்ன சொல்றாரு, இந்த நிலை இருக்கு இல்லையா, எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த ஆபத்தான சூழ்நிலையும் உண்மையான பக்தனை அவரால் காப்பாற்ற முடியும். எனவே ஒரு தூய பக்தனின் சகவாசத்தில் பகவானின் புனித நாமம் இவற்றை பற்றி வீட்டில் பக்தி தொண்டு பயில வேண்டும். இந்த பயிற்சி எந்த அளவுக்கு, இந்த பயிற்சியை எந்த அளவுக்கு ஒருவர் மேற்கொள்கின்றாரோ அந்த அளவிற்கு ஏற்ப இறை உணர்வை எழுப்ப அது அவருக்கு உதவும். அப்போ நான் இப்ப தீரனா இல்ல, நான் அதீரனா இருக்கேன், எனக்கு குடும்பத்துல பற்றுதல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் ஒரு தூய பக்தர் ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதல்ல நான் பக்தி தொண்டை பயிற்சி செய்து கொண்டே வரும்போது அந்த நிலை சாத்தியமாகும், இது உதவும். இந்த பக்தி தொண்டு என்னை புனிதப்படுத்தி என்னை படிப்படியாக தீரங்கள நிலைக்கு உயர்த்து, அந்த ஒரு நிலைக்கு நான் உயரும் பொழுது என்னை எதுவுமே பாதிக்காது. அப்போ
எந்த அளவுக்கு ஒருத்தர் பயிற்சி பண்றாரோ, இந்த பயிற்சியில தான் இருக்கு, எந்த அளவுக்கு ஒருத்தர் பயிற்சி பண்றாரோ அந்த அளவுக்கு ஒருவர் அந்த அளவுக்கு ஏற்ப இறை உணர்வை எழுப்ப, இறை உணர்வை பகவத் சிந்தனை எழுப்புவதற்கு அது அவருக்கு உதவுகிறது. பகவான் எல்லோட இதயத்திலும் பாமர்ந்திருக்கின்றார் என்றாலும் இத்தகைய பக்தி தோண்டால் பௌதிக லாபத்தை அடைய விரும்புபவர்கள் ஒருபோதும் பகவானை நம்பியிருக்க முடியாது. அப்ப இங்க என்ன பிரச்சனைனா, நான் வந்து பகவானை முழுமையா நம்பி இருந்தேன்னா எனக்கு காப்பாற்றணும், இல்ல நான் பௌதிக வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில போய் புலன்பத்துல மூழ்கி பகவானை மறந்துருந்தா பகவான் எப்படி உதவி செய்ய முடியும்? அதனாலதான் தூய பக்தருடைய சங்கமும் பக்தி தொண்டும் மிக மிக அவசியம். சத் சங்கம் பக்தர் சங்கம், பக்தி தொண்டு. இத்தகைய பௌதியமான பக்தர்களுக்கு பகவான் பௌதிய நன்மைகள் அளிக்கக்கூடும், ஆனால் மேலே குறிப்பிட்ட முதல் தரமான மனித நிலையை நிலையை அவர்களால் அடைய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இது சம்பந்தமா நிறைய பேர் வரலாற்றுல உதாரணமா இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் விதுரர். விதுரர் போன்ற தீய தூய பக்தர்கள் ஒருவராவார். மேலும் தன்னுரை பெற நாம் அனைவரும் அவரது தாமரை பாதங்களை பின்பற்ற வேண்டும். அப்ப விதுரர் எப்படி உபதேசம் பண்ணாங்க? அந்த உபதேசங்களை நான் ஃபாலோ பண்ணணும்னா, அந்த உபதேசங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டுமானால், அதை நான் பின்பற்ற வேண்டுமானால், பிரபுபாதர் போன்ற ஆச்சாரியரை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். ஏன்னா 5000 வருஷம் மணி விதுரர் இருந்தாரு. அது அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்துல என்ன இருக்கு, மிக அழகா இருக்கு. மக்களின் நல்ல குணங்கள் குறைந்து விட போகும் அந்த காலம் விரைவில் வரப்போகிறது என்பதால் உறவினர்களுக்கு அறிவிக்காமல் தயசுது உடனே வடக்கு நோக்கி போங்க, போயிடுங்க. கலியுகம் வரப்போகுது. கலியுகம் வந்துச்சு, ஏற்கனவே நம்ம கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கோம். ஏற்கனவே விதுரர் திருதராஷ்டிரன் சொல்றாரு, ஏற்கனவே இந்த பௌதிக வாழ்க்கையில கட்டுண்ட வாழ்க்கையில வந்தப்பட்ட வாழ்க்கையில் இருக்கோம். இதுல கலியுகம் வேற வரப்போகுதா, சுத்தம் எல்லா நல்ல குணம் போயிடும். ஏற்கனவே ஒன்றும் பெருசா நல்ல குணம் இல்லை, இனி அது வேற இருக்கா? கலியுகம் ரொம்ப மோசமானது, சீக்கிரம் போங்க, வடக்கு திசை நோக்கி போங்க அப்படின்னு அவர் சொல்றாங்க. அப்போ இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு மக்கள் பூரா மேற்கு திசை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கலியுகத்துல மக்கள் எங்க போறாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரி, மேற்கு திசை நோக்கி போறாங்க. அந்த மேற்கு திசையை போறவங்களும் நமக்கு வடக்கு திசை நோக்கி திருப்பணும். அதான் நம்ம ப்ரோக்ராம். நம்முடைய ப்ரோக்ராம் என்னது, மேற்கு போறவங்களும் வடக்கு திருப்பணும். அதான் நம்ம ப்ரோக்ராம். அதுதான் புரோபாத் பண்ணார். மேற்கத்திய நாடுகளுக்கு மேற்கு திசையில எல்லாரும் விரும்பி போறாங்க, செல்வம் தேடி போறாங்க. பிரபுபாதரும் மேற்கத்திய நாட்டுக்கு போனாரு. என்ன பண்ணாரு, அவங்க எல்லாம் வடக்கு நோக்கி திருப்புறதுக்காக. அதான் கலியுகத்துல விதுரர். கலியுக விதுரர் யாருன்னா பிரபுபாதர். அன்னைக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி விதுரர் என்னென்ன உபதேசம் சொன்னாரோ அது அப்படியே நமக்கு எப்படி நம்ம இந்த காலத்துல பயிற்சி பண்றது, ஒரு குடும்பஸ்தர் எப்படி தன்னை காப்பாத்திக்கிறது அப்படின்னு மிக அழகாக நடைமுறையில எப்படி நம்ம குடும்ப பற்றதிலிருந்து வெளியில வருதுன்னு பிரபுபாத் சொல்லி கொடுத்துருக்காரு. கலியுகம் விரைவில் வருவதால் தாமதமின்றி இவ்வழியை ஏற்கும்படி விதுரர் தமது தமையனுக்கு அறிவுரை கூறினார். கலியுகம் வரப்போது ரொம்ப ஆபத்து, சீக்கிரம் நீங்க இந்த பாதை ஏத்துக்கங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஆபத்து தான். பௌதிக சகவாசத்தால் பந்தப்பட்ட ஆத்மா ஏற்கனவே இழிவடைந்த நிலையில் இருக்கின்றார். அத்துடன் கலியுகம் மனிதனின் நற்குணங்கள் இன்னும் சீரழிந்து விடும். வாழ்வின் உண்மை சூழ்நிலை விரைந்து வரும் கலியுகத்தின் செல்வாக்கினால் மங்கி போய்விடும். பரம புருஷரை முற்றிலும் நம்பியுள்ள முதல் தரமான மனிதனாக அல்லது நரத்துவமாக ஆவது சாதாரண மனிதனுக்கு சாத்தியம் அல்ல. யார் ஒருவர் எல்லா பாவ இது ஒரு சாதாரண மனிதனுக்கு சாத்தியம் இல்ல. இன்னைக்கு கலியுகத்துல இன்னைக்கு இருக்கிற மக்களை போய் நீங்க வந்து குடும்ப வாழ்க்கையில பற்றுதல் கொள்ளக்கூடாது, நீங்க குடும்பத்தை விட்டு வெளியே வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா அவங்க அடிக்க வந்துருவாங்க. அவங்களால இதை பொறுத்துக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், ஒரு துறவியாகவோ அல்லது நரோத்தமனாகவோ மாறுவது சாத்தியமில்லை என்றால் ஆரம்பத்தில் குறைந்தது ஒருத்தர் தீரனாவாக இருக்க வேண்டும். அந்த தீரனா இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. தீரனா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. தன்னொரு பாதையில் மேற்கொள்ளப்படும் விடாப்பிடியான முயற்சி, தொடர்ந்து பயிற்சி, தொடர்ந்து முயற்சி, அது சத்சங்க பக்தர் சங்கத்துல வந்தாதான் சாத்தியமா. பக்தர் சங்கத்துல வராம நம் தீரன் ஆகவே முடியாது. எனவே தீரணி நிலையில் இருந்த நரோத்தமரின் நிலைக்கு உயர ஒருவருக்கு உதவ போகும் யோக முறையை நீண்ட காலமாக பயின்ற பிறகுதான் தீரன் நிலை அடையப்படுகிறது. அப்போ நான் வந்து இந்த குடும்ப பற்றுதல், பௌதிக பந்தம், இதுல இருந்து விடுபடணும்னா நான் தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுதான் பாகவதம், நித்தியம் பாகவத சேவையா. தினமும் புஸ்தக பாகவதற்கும் பக்தர் பாகவதற்கும் சேவை பண்ணணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்படியே மண்டையில ஆணி அடிச்சு ஏத்தணும் நம்ம. ஆனால் விதுரரின் கருணையால்
தீரநிலை அடைவதற்குரிய வழிமுறை ஏற்கனவே ஏற்க முன்வருவதாலேயே ஒருவரால் உடனே அந்த நிலையை அடைய முடியும். அப்ப விதுரனுடைய உபதேசம், திருதராஷ்டிரம் ஏற்கனவே பௌதியத்துல மூழ்கி இருக்கிறார். அப்ப விதுரனுடைய உபதேசத்தினால திருதராஷ்டிரம் வெளிப்படுத்திக் கொண்டார். அது போல சீல பிரபுபாரின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது நான் வெளிப்படையும். எப்படி விதுரருடைய சங்கம் வந்து திருதராஷ்டிரம் கிடைச்சதோ, அது போல சீல பிரபுபாடைய சங்கம் அவர் புஸ்தகம் மூலமாகவும், குருமார்களுடைய சங்கம், குருமார்கள் குருக்களுடைய சங்கம் எடுத்துக்கொண்டு நான் பயிற்சி பண்ணா திருதராஷ்டிரம் எப்படி குடும்ப வாழ்க்கையிலிருந்து விடுபட்டாரோ அதே நிலை நம்மளும் அடையலாம். எனவே தீர நிலை துறவு நிலைக்கு தயார் செய்யும் நிலையாகும். துறவு நிலையோ பரமஹம்ச நிலைக்கு, அதாவது முதல் தரமான பக்தியின் நிலைக்கு தயாராகும். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்னா முதல் தரமான பக்தராகும். கிருஷ்ண பிரேமம், பகவான் மேல தூய அன்பு வரணும். அப்படின்னா இந்த ரெண்டு சங்கம், ஒன்று புரோபாடி புஸ்தகம், இன்னொன்னு குருமார்கள், இந்த ரெண்டு சங்கம் இருந்தாதான் நாம தீரங்கிற நிலைக்கு வர முடியும். இந்த தீரங்கிற நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னா இந்த பௌதிக பற்றுதல், பௌதிக பந்தம், குடும்ப பற்றுதல் இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னா ஒரு குடும்பஸ்தர் தினமும் புரோபாடி புஸ்தகம் படிக்கும். அது பிரம்மச்சாரி சன்னியாசி எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருமே. ஏன்னா எல்லாருமே கட்டுண்ட வாழ்க்கையில தான் இருக்கு. அதனால தினசரி புரோபாடி புஸ்தகம் படிக்கணும், குருமார்களுடைய சங்கம் எடுத்துக்கணும். இதை ரெண்டு பண்ணும்போது நாம இந்த பௌதிக பந்தம், குடும்ப பந்தம், இல்லற வாழ்க்கை இதெல்லாம் வந்து வெட்டி வீழ்த்திடலாம். சிந்தந்தி கோவிதா சசிய கோணக்குரிய கதாரணி. யார்தான் கிருஷ்ணரை பத்தி கேட்க ஆசைப்பட மாட்டாங்க? இதயத்துள்ள எல்லா முடிச்சுக்களும் வெட்டி வீழ்த்தப்படும், பீஸ் பீஸ் ஆகிடும். அதனால ரொம்ப அழகழகான வர்ணனைகள். இது வந்து இன்னைக்கு தூங்கி நாளைக்கு இந்த நிலைக்கு வந்துட முடியாது. இன்னைக்கு போய் படுத்து நாளைக்கு எந்திரிச்சா நான் தீர்ணம் ஆயிட முடியாது. கான்ஸ்டண்டா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, தினமும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. நாம ஜபம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தினமும் நாம ஜபிக்கணும், தினமும் பாகவதம் படிக்கணும், தினமும் பக்த சங்கத்துல இருக்கணும், தினமும் ஆன்மீகளுடைய பாதங்களை வணங்கணும். அப்படி பண்ணும்போது நம்ம படிப்படியா தூய பக்தர்கள் நிலைக்கு வரும். ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கீ.